ஹாய் ஆல் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஜங்க் ஃபேமிலி. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம கதாநாயகி பவி அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறத பத்தி நினைவோட தூங்க போனா. வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவப்பு நிற சேலையில அழகான நம்ம பவி மாடிப்படியிலிருந்து இறங்கி வர்றத அவங்க அம்மா கண்ணெடுக்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, நெற்றி முறித்தாள் அபிராமி. ஏமா, இப்ப நான் இதுவரை அழகா இல்லையா? என் பொண்ணு எப்பவும் அழகுதான், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா தெரியற என்ன புண்ணை என்றவுடன் புண்ணையித்தாள் பவி. பூ வச்சுக்கலையா பவி? என்ன பொண்ணு பார்க்க வராங்களா என்ன? ஆபீஸுக்கு தானமா போறேன், தலை நிறைய பூ வச்சுட்டு போனா என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்களா? உன் அண்ணன் பையன் போதும் என்னைய ஓட்டி தள்ள. சரிம்மா, வா வந்து சாப்பிடு. டைனிங் டேபிள் இருந்து உட்கார்ந்தாள் பவி. அவளுக்கு பிடித்த உணவு வகைகளை செய்து வைத்திருந்தாள் அபிராமி. எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கியம்மா, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போய் முதல் நாளே ஆபீஸில் தூங்க வேண்டியது தான். கொஞ்சமா சாப்பிடுமா? இது உனக்கே நல்லா இருக்கா? பிடிச்ச சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமா சாப்பிட சொல்றியே. நான் சாப்பிட்ட தான் போறேன், தூங்கிட்டேனா அமுதன் தூக்கிட்டு வந்துடுவான் என்று கூறியவாறு சாப்பிட ஆரம்பித்தாள். அபிராமியும் சாப்பிட உட்கார்ந்தாள். முதல் நாள் ஆபீஸ்ல போற, அங்கேயும் போய் உன் வாழ்த்தனத்தை காட்டிட்டு திரியாத. சரி சரி, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சாப்பிட்டு முடித்தவள் ஆபீஸுக்கு செல்ல தயாரானாள். இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்து பேக்ல வச்சுக்கோ. சரி. பூஜை ரூம் போய் சாமி கும்பிட்டு அப்பா படத்தையும் தொட்டு கும்பிடுமா. உடனே அபிராமியின் காலில் விழுந்தாள் பவி. பவி, என்ன இது? எனக்கு கடவுளின் நீதான், அப்பாவும் நீதான். என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு இந்த சமூகத்தை எதிர்கொள்ற தைரியத்தையும் கெப்பாசிட்டியும் தந்தது நீ தானம்மா. உன்னோட உழைப்பும் வியர்வையும் தானம்மா. நெகிழ்ந்து போனாள் அந்த தாய். தன் மகளை அணைத்து நெற்றியில் இதழ் பதித்தாள். நீ எப்பவும் நல்லா இருப்பமா. சரி, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்புமா? சரிம்மா, போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போமா. கை அசைத்து விட்டு புறப்பட்டால் பவி தன் ஸ்கூட்டியில. அவள் தலைமறை முறை வாசலிலேயே நின்றிருந்த அபி வீட்டை பூட்டி கொண்டு தன் பணிக்காக சென்றாள். ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தாள் பவி. அந்த ஊரிலேயே மிக பெரியதொரு கம்பெனி அது. இரு பக்கமும் பூத்துக்குலுங்கும் பூச்செடிகள் வரவேற்க, இடப்பக்கத்தில் பார்க்கிங் செய்வதற்கான வசதிகளுடன் கம்பீரமாக காட்சியளித்தது அந்த கட்டிடம். ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்காட்ட அதை பார்த்துவிட்டு அவள் புன்னகையுடன், வெல்கம் மிஸ் பவதாரிணி, ரைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரூம்க்கு போங்க, அதுதான் எம்டியோடது, ஆல் தி பெஸ்ட் என்க தேங்க்ஸ் என கூறிவிட்டு நடந்தாள். மே ஐ கம் இன் சார், பிளீஸ் கம் இன் என உள்ளிருந்து குரல் வரவும் உள்ளே நுழைந்தாள் பவி. குட் மார்னிங் சார், ஐ எம் பவி. வெல்கம் மிஸ் பவி, பிளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார், உங்களை என்னோட பிஏவா தான் போட்டிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷ் கேண்டிடேட். ஸோ ரெண்டு வாரத்துக்கு உங்களுக்கு மேனேஜர் வேலை கத்து கொடுப்பாரு. ஓகே சார். வாங்க, உங்களுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறேன். அவன் பின்னே நடந்து சென்றாள். அனைத்து கேபின்களுக்கும் சென்று அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தான். பவியின் விழிகள் சுற்றி சுற்றி அமுதனை தேடின. அப்போது ஐம் சக்தி என கூறி ஒரு கை ஒன்று வந்தது. பவி அவளின் முகத்தை பார்க்க, இவங்க தான் சக்தி, அசிஸ்டன்ட் மேனேஜர் என கூறினால் ஹகீம் என்கிற நமது எம்டி. ஹலோ, ஐ எம் பவதாரிணி, கரெக்டா? எப்படி தெரியும்? அமுதன் சொல்லியிருக்காரு நீங்க இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ணுவீங்கன்னு. பவி, உங்களுக்கு அமுதனை தெரியுமா? ஹகீம் வினாவ அதற்குள்ள அமுதன் வந்தான். அவனே பதிலும் சொன்னான். ஆமாம் ஹகீம், அது எங்க அத்தை பொண்ணு, அட்வொகேட் அபிராமி பொண்ணா? ஆமா சார், பதில் சொன்னாள் பவி சற்று பெருமையோடு. நேர்மையான ஒரு வக்கீல் அல்லவா அவள் தாய். நீங்க தானா அது? அமுதன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு சார் என ஆர்வத்துடன் பவி வினாவ அமுதன் ஹகீமை முறைத்தான். மாங்காய் பறிக்க போய் பேய் கூட செல்ஃபி எடுத்தீங்களாமே. அப்போ பவி அமுதனை முறைக்க அவனை கண்டும் காணாதது போல மேலே பார்த்து கொண்டிருந்தான். கடும் கோபம் வந்தது பவிக்கு. அப்புறம் என்ன பண்ண? இவ்வாறு ஆபீஸில் நடந்த அனைத்தையும் தனது தாயிடம் கூறிக்கொண்டிருந்தார். அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து வைக்கணும் கோபம் வந்துச்சு. பக்கத்துல எல்லாரும் இருக்காங்களேன்னு பேசாம வந்தேன். எல்லார்கிட்டையும் போய் உளறி வச்சிருக்கான் உன் அன்னை பையன். அவன் ஃப்ரெண்டுகிட்ட தானம்மா சொல்லியிருக்கான். விடுமா, அகிம் சார் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாருமா. என் மானமே போச்சு. இந்த சக்தி வேற சிரிச்சுக்கிட்டே இருந்தா.
பேச்சை மாற்ற நினைத்த அபிராமி, யாருமா சக்தி என கேட்டார். அசிஸ்டன்ட் மேனேஜர்மா, ரொம்ப நல்ல பொண்ணு, முதல் நாளே என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டானா பாரு. சூப்பர் சூப்பர். அடுத்த நாள் ஆபீஸுக்குள் நுழைந்தார் பவி. குட் மார்னிங் தாரிணி. குட் மார்னிங் சக்தி. எல்லோரும் என்னைய பவின்னு தான் கூப்பிடுறாங்க, நீ மட்டும் என்னையே தாரிணின்னு கூப்பிடுற. சும்மா தான், பவிய விட ராதனித்ரா தாரிணி தான் அழகா இருக்கு. சாரி சாரி, பவிய விட தாரிணி தான் அழகா இருக்கு. நான் இனி உன்னை தாரிணி தான் கூப்பிடுவேன். அப்புறம் வாங்க போகலாம் வேணாம், நீ வா போனே பேசலாம். ஓகே சக்தி. இருவரும் கதைத்து கொண்டிருந்தனர். அப்போது தமிழ் பட ஹீரோவை போல அழகான கம்பீரமான நடையோடு உள்ளே வந்து கொண்டிருந்தான் அமுதன். அதை இரண்டு ஜோடி கண்கள் ரசித்தது. ஒன்னு ராகவின்னு தெரியும், அடுத்தது யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம சக்தி தான். அட ஆமாங்க, இந்த சக்தி பொண்ணு அமுதனை லவ் பண்றா. ஆனா அது அமுதனுக்கே தெரியாது, ஒன் சைடு லவ்பா. இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் எ நைஸ் டே.